സൗരാഷ്ട്രേ ശോമനാഥഞ്ചേ ശ്രീശൈലേ മല്ലുകാർജുനം ഉജ്ജയിന്യാം മഹാകാലം ഓംകാരമമലേശ്വരം പ്രജ്വല്യാം വൈദ്യനാഥഞ്ച് ഡാക്കിഞ്ഞാം ഭീമശങ്കരം. അരിത് അരിത് മാനിടനായി പിറത്തൽ അരിത് അപ്പടിന്റെ ചൊല്ലുവാർക്ക്. അതാവത് മാനിടനായി പിറക്കരുത് എൻപത് മഹത്തான വരം. മനിതനാ പിറന്നതുക്ക് അപ്പുറം കാരണം ആരരു പടത്ത ഒരു അത്ഭുതമാണ് പിറവി, മാനിട പിറവി. ഭഗവാനെ നേരടിയാക ദർശനം ചെയ്യ അല്ലത് ഭഗവാനെ കണ്ടുകൊള്ള ദൈവത്തിനുടേ അത്ഭുതമാണ് പടപ്പുകൾ അരിന്തുകൊള്ള ഒരു അതീതമാണ് വായ്പ കൊടുക്കുന്ന ഒരേ ഒരു പിറവി എന്ന് ചെന്നാൽ അത് മാനിട പിറവി. ആ കലിയുഗത്തിൽ അതായത് ചാതുർയുഗങ്ങളുണ്ട് നമുക്ക് തരും. കൃതയുഗം എൺപത്, ത്രേതായുഗം എൺപത്, ദ്വാപരയുഗം എൺപത്, കലിയുഗം എൺപത്. ഒവ്വൊരു യുഗത്തുക്കും ഒവ്വൊരു ധർമ്മമുണ്ട്. കലിയുഗത്തുക്ക് കലിധർമ്മമുണ്ട്. കലിയുഗത്തിന് പൊതുവാ വന്ന് ഡാർക്ക് ഏജ് അവിടെ ചൊല്ലുവാങ്ക, അതായത് ഇരുളിൻ കാഴ്ചി, അതായത് ഡാർക്ക് ഏജ്, ഇരുളിൻ വർഷങ്ങൾ, ഇരുളിൻ യുഗം അവിടെ ചൊല്ലക്കൂടിയത്. ഇരുളിൻ യുഗം ഏൻ ചൊല്ലിരിക്കറ അപ്പടെന്നാൽ, ഏന കലി ആരംഭിക്കുമ്പോൾ, കലിയുഗം ആരംഭിക്കുമ്പോൾ ബ്രഹ്മ കലിപുരുഷനെ അളത്ത് എന്നെ പണ പോറേന്ന് കേക്കറാറ്. അപ്പടി കേക്കുമ്പോൾ കലിപുരുഷൻ ബ്രഹ്മാനെ പാക്ക വരുമ്പോഴേ ഒരു കരത്തോടെ ഒരു കയ്യോടെ വന്ന് നാക്കൈ പിടിത്തുകൊണ്ട് ഒരു കയ്യോടെ വന്ന് അവരുടെ ലിംഗത്തെ പിടിത്തുകൊണ്ട് ഒരു വികാര ചേഷ്ടയിൽ ബ്രഹ്മ മുന്നിൽ നിന്ന് വിടുകയാണ്. ഇന്ന ഒരു വിപരീത ചേഷ്ടയ്ക്ക് എന്ന കാരണമെന്ന് ബ്രഹ്മ കലിപുരുഷനിടം കേൾക്കുകയാണ്. അപ്പോൾ കലിപുരുഷൻ சொல்றார் எனக்கு இந்த யுகத்துல இதுதான் வேலை அப்படின்றார். கலியுகத்துல இதுதான் வேலைன்னா ஒன்று, அதாவது ஜிதம் சர்வம் ஜிதே ரஷே, நாக்கு ஜெயிச்சவன் எல்லாம் ஜெயிச்ச மாதிரி, அதனால தான் நாக்கு பிடிச்சிக்கிறேன்றார். அதாவது நாக்கு கடுமையாகிற, அதாவது உணவுகளுக்கு அடிமையாகி விடுவான். அதாவது அதனுடைய பொருள் என்னென்றால் காம குரோத லோப மோக மத பொறாமை என்ற ஆறு குணங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த ஒரு சேஷ்டைக்கு அர்த்தம் என்று சொல்கிறார். இதனுடைய விளைவு எதுக்கு என்று சொன்னால், இப்போ சமீபமாக நடக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் நாம் இந்த கலி தாக்கத்தில் வந்து எப்படி வருகின்றது என்று பார்க்கும்போது, இந்த கலி யுகத்தினுடைய விபரீத விளைவுகள் நம்மளால் நேரடியாக பார்க்க முடிகிறது. சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு, சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடக்கின்ற ஒரு தொந்தர. அதாவது பகவான் மனிதனுக்கு சோதிக்கிறதுண்டு, மனிதன் பகவானிடம் எத்தனையோ சோதனைகள் பெற்றதுண்டு. ஆனால் பகவானுக்கு சோதிக்கக்கூடிய அளவுக்கு மனிதன் மாறக்கூடாது. அப்படி மாறினால் என்ன? இது ஒரு கலி விபரீதமாக சுவாமி அப்படின்னு நிறைய பேர் என்னிடத்துல கேட்டதுண்டு. இது நிச்சயமாக கலி விபரீதமாக தான் நாம் கருத வேண்டும். காரணம் என்றால், கலியில் வழிபாடுகளுக்கு தொந்தரவுகள் ஏற்படுறது என்பது, கோயில விக்கிரகங்கள் தாக்கப்படுவது என்பது, கோவில் சிலைகள் திருடப்படுவது என்பது, உண்டியல்கள் உடைப்பது என்பது, இது போன்ற நிகழ்வுகள் வந்து சாதாரணமாக நடந்துவிடும்னு பவிஷ்யோத்தர புராணத்தில் ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இப்போ இந்த விஷயம் வரும்போது என்னென்னா, இப்போ தெய்வத்துக்கு, அதாவது மனிதனாக பிறந்ததுக்கு அவருக்கு மேல் ஒரு அப்பால் ஒரு மகத்தான சக்தி இருக்குது என்று என்றோரும் அறிவார்கள். ஏன்னா மனிதனுக்கு சக்தி இருந்தால் அவர் எது வேணுமானாலும் பண்ணுவான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போங்க. அப்போ 30-40 வருஷத்துக்கு முன்னாடி மக்களை வந்து ஒரு மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மன நிம்மதி, மனசாந்தி, அந்த ஒரு ஆரோக்கிய சூழ்நிலைகள் இப்போ இல்லை உலகத்தில். ஏதாவது சொன்னால் இது ஃபாஸ்ட் வேர்ல்டு, நவீன உலகம். நவீன உலகம்னு நீங்கள் சொல்லி ஒரே வார்த்தையில் நாம் முடிக்கிறோம். இது நவீன உலகம் என்றால் மனிதனுக்கு ரெண்டு கண்ணு தான் இருக்கிறது, நாலு கண் இல்லை. ஆக அவருடைய தலை அதே இடத்துல இருக்கிறது. எந்த யுகத்திலும் மனிதனுடைய உருவம் அதே தான் இருக்கிறது. ஆக அவருடைய புத்தியில் ஏற்படுகின்ற மாற்றம் என்பது,
இது கலி விபரீதத்தினுடைய தாக்கத்து கலி யுகத்தினால் தாக்கம் ஏற்படுமா அப்படின்றது நாம் ஒரு கேள்வி. யுக தர்மம் என்பது ஒன்று இருக்கிறது. அதனால் கலியுகத்தில் என்ன சொல்கிறார் பகவானே ஒரு சலுகை கொடுத்துருக்க மனிதனுக்கு. என்ன சலுகை? கலியுகத்தில் என்னுடைய நாம சங்கீர்த்தனம் போதும் என்றார். அதாவது கோவிந்தா முகுந்தா முராரி என்றாலே போதும் என்றார். அந்த கோவிந்தா கூட இவன் சொல்ல மாட்டான்னு பயந்து தான் அவர் வந்து ஒரு பேர் கோவிந்தான்னு வைக்க சொல்கிறார் வீட்டில். அதாவது ஒரு மகனுக்கு ஒரு பேர் வச்சா கோவிந்தான்னு கூப்பிடுவான் இல்லை, சரி இறைவனை கூப்பிடு மாதிரி இருக்கும். அதாவது அந்த திருநாமங்கள் கூட மனிதன் மறந்து விடுவான். ஆக நாம சங்கீர்த்தனம் போதுமென்றார். அந்த நாம சங்கீர்த்தனம் கூட இவன் பண்ண மாட்டான்ற பயம் பகவானுக்கு ஏற்பட்டது கலியுகத்தில். காரணம் என்றால் இவன் பணம் பொருள் இதில் தான் மூழ்கி விடுவான், மது மங்கையிலும் மூழ்கி விடுவான். ஞானம் என்பதை முற்றிலும் இருக்காது, அறியாமை என்று அவல நிலையிலே என்றென்றும் மூழ்கி இருப்பான் என்றது அவர் முன்கூட்டியாக அறிந்து கொண்டு இத்தகையான ஒரு உபதேசம் பண்ணியிருக்கார். இது ஏன்னா உண்மையை சொல்லணும்னா கலியுகத்தில் தான் பகவான் நம்ம எளிதாக பார்க்க முடியும், பகவானுடைய அனுகிரகத்தை எளிதாக பெற முடியும். காரணம் என்றால் மற்ற யுகங்களில் பயங்கரமான வேள்விகள் தவங்கள் தியானங்கள் இந்த போல நிறைய செய்ய வேண்டியது வரும். ஆனால் கலியுகத்தில் நீங்கள் அவனை ஒரே மன ஏகாகிர சித்தத்துடன் அவரை நாம் நினைத்து கொண்டாலே போதுமானது, நமக்கு இறைவன் தரிசனம் என்பது கிட்டுவிடும். மகத்தான ஒரு பாக்கியம். ஆனால் இன்று கோவில்கள் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக குனி அதாவது பகவான் ஆகமசாஸ்திர விதிகளைப்படி நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருக்கின்ற ஒரு பகவான் ஐயப்பெண்ட கோவிலில் இது போன்ற ஒரு இது நடக்கும்போது நமக்கு என்ன ஆகிடுது, அந்த ஒரு பகவானுடைய புனித தன்மை எந்த இடத்துல தூய்மை தெய்வம் இருக்கின்ற இடத்துல தூய்மை இருக்கும், அந்த தூய்மை என்ற இடத்துல நமக்கு அந்த தூய்மை பங்கமாகும்போது அந்த சக்தி அந்த ஒரு அதிஷ்டான தெய்வத்தினுடைய சக்தி வந்து குறைந்துவிடும். குறைந்துவிடும்போது அது பிரகிருதியின் சீற்றங்களாக மாறிவிடும், இயற்கையின் சீற்றங்களாக மாறிவிடும். இயற்கையின் சீற்றங்களாக மாறிவிடும்போது ஏன்னா இப்போ மனுஷனுக்கு கோபம் வந்துச்சு, கோபம் வந்தால் என்ன பண்ண வீட்டில் இருக்கிறவங்களும் திட்டுவான். இன்னும் கோபம் வந்துச்சு கையில் இருக்கிறத பொருள் மற்றவங்களுமே வீசுவான் வீட்டில் உள்ளவங்க மேலே. பகவானுக்கு கோபம் வந்துச்சு என்ன பண்ணுவோம் யாருன்னு சொல்ல முடியும், மனுஷனும் தண்டிக்க முடியாது. ஆக இயற்கை திட்டுவார். இயற்கை திட்டினா இயற்கை வந்து சமுத்திர இந்த சமுத்திரங்கள் பிரகிருதி பஞ்சபூதங்களுக்கு கோபம் வரும். பஞ்சபூதங்களுக்கு கோபம் வந்து அவங்கள பங்கு அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க, அப்போ மனிதன் தாங்க முடியாது. ஆக இயற்கையின் சீற்றங்கள் வழியாக இறைவன் வந்து இயற்கையின் அதாவது அவருடைய ஆதிக்கம் என்பது இப்போ நவகிரகங்கள் பஞ்சபூதங்கள் அஷ்ட திக்பாலக்கர்கள் எட்டு திக்குகளை வாசம் செய்கின்றவர்கள் காக்கின்றவர்கள் நவகிரகங்கள் பஞ்சபூதங்கள் இந்த பகவானுடைய படைப்பில் சூக்ஷ்மமே. அந்த படைப்பில் வந்து இந்த ஒரு மனிதனுடைய அளவுக்கு மீறின பாவத்தன்மைகள் பெருகிடும்போது பெருகிடுத்து ஓடும்போது இப்போ நதி சமுத்திரங்கள் நதி பிறந்தாலும் சமுத்திரத்தில் கலந்தாக வேண்டும். ஒரு ஜீவாத்மா பிறந்ததுக்கப்புறம் பரமாத்மாவை நோக்கி செல்ல வேண்டும். அப்போ மனிதனுடைய இந்த கலி தர்மத்துக்கு மாறாக செயல்படும்போது கலியுகத்தினுடைய விபரீதங்கள் அறிந்து கொள்ளாமல் செயல்படும்போது ஏன்னா பகவான் சாஸ்திரங்களில் கூறப்பட்ட உண்மை என்னவென்றால் தெய்வத்திடம் நாம் பக்தி கொண்டு குருமகான்களை இடத்துல பக்தி கொண்டு பெரியவர்கள் இடத்திலும் பக்தி கொண்டு நம்ம செல்லும்போது நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆக இதுக்கு மாறாக செயல்படும்போது இப்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, ஒரு நல்ல உங்களுக்கு பிடித்த ஒரு உணவு நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள், அது நல்லா இருக்கிறதுன்னு சொல்லி அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது ஜீரணமாகாது. ஒரு சாதாரண விஷயத்துலேயே நம்மளால் வந்து ஜீர்ணிக்க முடியாத ஒரு இது வந்து அளவற்ற பாவங்கள் அளவற்ற. ஏன்னா பிகாஸ் மனிதனுடைய சக்தி எப்போவுமே அளவுக்கு உட்பட்டு தான் இருக்கும், இயற்கையின் சக்தி தான் அன்லிமிட்டடாக இருக்கும். ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்வேஸ் ஹாவ் எ லிமிட்டட் இன்டெலெக்சுவல் பவர்ஸ், காட் பவர்ஸ் அப்படி கிடையாது, தட் இஸ் அன்லிமிட்டெட். இப்போ நம்ம ஏதோ ஒரு பொருள் பார்க்க சொன்னால் இங்கேருந்து ஒரு பத்து ஒரு ரெண்டு தெரு தாண்டி அங்கே வரைய தான் பார்க்க முடியும், இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் என்ன நடக்குது பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா நம்மளால், நமக்கு அதுக்கு அந்த சக்தி கொடுக்கல. ஆனால் கருட ஆழ்வார் கொடுத்துருக்கா, கருடனுக்கு கொடுத்துருக்கா, எங்கேருந்து கொடுத்துருக்கிறாரு, கருட பட்சிக்கு வந்து மேலேருந்து பார்க்கச்சா அந்த பறவைக்கு வந்து கீழே 2000 கிலோ அதாவது 2000 அடி கீழே இருக்கின்ற பூச்சிகள் புலிகள் பாம்பு குட்டிகள் அது கண்ணுக்கு தெரியும், அந்த சக்தி நமக்கு இருக்குதா இல்லை. ஆக பகவான் ஒவ்வொரு சிறப்பம்சம் ஒவ்வொரு ஜீவன் இடத்துல பதித்து வைத்திருக்கிறார். ஆக
அத்தகையான, ஏன்னா இன்றைக்கி சரீர சம்பந்தம் இல்லாத கொசுக்கள், சரீர சம்பந்தம் இல்லாத பிறவி எடுக்கின்ற கொசுகள், வைரஸுகள் மனிதனை பாதிக்கின்றது. அதுக்கு இருக்கின்ற அது கண்டு மனிதன் பயந்து ஓடி விடுகிறான். இனி கொசுனால் எத்தனையோ டெங்கு போன்ற கொடுமையான வியாதிகள் வருது, வைரஸ்னால் எண்ணற்ற நோய்கள் வருது. இதெல்லாம் வந்து மனிதன் வந்து விஞ்ஞானம் முன்னேறிருக்குன்னு நீங்கள் என்ன ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நீங்கள் ஓரளவு கண்டுபிடித்தால் இன்றைக்கி எத்தனையோ கண்டுபிடிக்க முடியாத ஆயிரக்கணக்கான நோய்கள் உதித்து கொண்டு இருக்கின்றது. ஆக நம்ம ஞானம் என்றது ஓரளவுக்கு, ஆக அறியாமை போக்கி ஞானத்தை நோக்கி இறைவனை தேடுவது என்பது தான் சிறந்த வழி. ஆக கலியுகத்தில் பக்தி மார்க்கத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு எத்தகையான துன்ப துயரங்களிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு உண்டாகின வழி அந்த கலி விபரீதங்களுக்கு ஆளாகாமல் அதில் வந்து போய் மாட்டிக்காம அந்த கலி விபரீதங்கள்லேருந்து வெளியே வந்து தெய்வ நாமஸ்மரணையிலேயே நவவித பக்தி மார்க்கங்களை துணையாக கொண்டு சந்தோஷமாக பகவான் கொடுத்த பிறவி அவருடைய சேவையில் பகவத் சேவையில் அவருடைய பிறவியை பயன்பெற்றுக்கொண்டு இந்த பிறவியில் மட்டுமில்லாமல் மற்ற வரும் பிறவிகளாரும் மகத்தான யோக நிலை அடைந்து மேலும் மேலும் உன்னதமான பிறவைகள் எடுத்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான் பகவான் மானிட பிறவி என்பதை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வகையிலோ அந்த ஒரு பிறவியை நன்றாக பேணி காப்போம். தெய்வத்தினுடைய அருள் என்றென்றும் நாம் ஸ்மரிப்போம். நன்றி, வணக்கம்.